மாதிரி தான் இருக்குது. இது மண் பார்த்தீங்கன்னா நல்ல மண், அதனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வளர்த்துட்ருக்கு. நல்லா வளர்த்தோம், இதெல்லாம் விதை போட்டிருக்கேன், இன்னும் இதெல்லாம் முளைக்கலை. இதில் விதை போட்டேன், ஒன்றே ஒன்று மட்டும் முளைச்சிருக்கு, என்னென்னு தெரில பார்ப்போம். வெந்தயம் போட்டேன், ஒன்றே ஒன்று மட்டும் முளைச்சிருக்கு, மிச்சதெல்லாம் முளைக்கும். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21 பாட்காஸ்ட் சேனல் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக. எல்லோரும் எப்படி இருக்கீங்க, எப்படியெல்லாம் உங்களுக்கு லாக்டவுன் போயிட்டுருக்குன்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ வந்து என்னென்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரொட்டீன்லாம் ஒரு ப்ராப்பராக எங்களால் போட முடியல. ஏன்னா இவன் தண்ணி உங்களுக்கு தெரியும், நார்மலாகவே இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் எல்லா ஒர்க்கும் எங்களுக்கு பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் வந்துட்டுருக்கு. அதனால் நார்மலாக திரும்ப பழைய நிலைமைக்கு நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நான் சமையல் தாங்க செஞ்சிட்ருக்கேன். என்னென்னா, சிம்பிளாக தான் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச்சு வந்து நாங்கள் செஞ்சோம். வெறும் குழம்பு, அதுக்கு அடுத்தது பீட்ரூட் பொரியல். இந்த வெறும் குழம்பும் இந்த பீட்ரூட் பொரியலும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஈஸி தாங்க, நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஆயில் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில், நான் இப்போ குழம்பு சொல்கிறேன் உங்களுக்கு, எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு அடுத்தது கடுகு, உளுத்தப்பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்ட பிறகு வெங்காயம், காஞ்ச மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கின பிறகு புளி ஊற்றிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் குழம்புத்தூள் போட்டுறது செய்கிறது தான் இந்த வெறும் குழம்பு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஊர் சைடு வந்து இந்த தேங்காய் போட்டு அரைச்சி இந்த வெறும் குழம்பு செய்வாங்க, அது நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் கூட ரொம்ப சிம்பிள், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டேன்னா, பீட்ரூட் பொரியலில் வந்து நம்ம செஞ்ச பிறகு லாஸ்ட்டாக வந்து இந்த ரெடிமேட் தேங்காய் வந்து மேலே தூவினேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த தேங்காய் அப்புறமா ரெடிமேட் தேங்காய் திருவள்ளு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அடுத்தது காஞ்ச மிளகாய் போட்டு இதை மூணுத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். அதுதான் எல்லா பொரியலுக்கும் வந்து நான் போடுவேன். அது காலி ஆயிடுச்சு, அதனால் என்னால் பண்ண முடியல. கேஸ் வந்து நம்ம புக் பண்ணிட்டோங்க, புக் பண்ணி இப்போ வாங்கி வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெருங்காயத்தூள் அப்புறமா லாஸ்ட்டாக குழம்புல போட்டு கலக்கிட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். பீட்ரூட் போட்டு அப்புறமா வெறும் குழம்பு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பூண்டு மட்டும் பீட்ரூட்டில் நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் போடலை, ஏன்னா பெருங்காயத்தூள் போடலை, அதனால் பூண்டு ஊற்றி போடலை. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பெல்லாம் போடல, சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த பீட்ரூட் மட்டும் நம்ம அரைச்சி வச்சுப்போம் பார்த்தீங்களா, அந்த இது சேர்க்க போகிறேன். மசாலாவா? மசாலாலாம் காலியா? அரைச்சி வச்சது காலி ஆகிடுச்சுமா, காலி ஆகிடுச்சு. ஆமாம், இப்போதைக்கு அந்த மசாலா வேண்டாம், உடச்சிக்கலாம் போடுறாங்க இருக்கு, அதை போடு நல்லாயிருக்கும். அதில் நான் சீனி போட்டிருக்கேன், சாப்பிட்டுருக்காங்க. கிளந்து சீனி போட்டிருக்கியா? இந்த தேங்காய் இந்த தேங்காவை அப்படியே தூவி விட்டு நம்ம கலக்கிக்கலாம். அவ்வளோதான், ரெடிமேட் தேங்காய். சூப்பர், நல்லாயிருக்கு. சாப்பிட போகலாமா? ஓகே. உங்கள் வீட்டில் மத்தியானம் என்ன வச்சுட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம. 2:45 ஆகுது, சாப்பிடலாம். வெறும் குழம்பு, அதுக்கடுத்தது பீட்ரூட் ரைஸ் சாப்பிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ரூம் க்ளீன் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக க்ளீன் பண்ணுறேன்னா தோச்சு துணிலாம் மடித்து வச்சிட்ருக்கோம், ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு திருப்பி காட்டுறோம். நாங்கள் வந்து கப்பஸ் ஊற குடிநீர் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். சும்மா ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், வருமுன் காப்பதே மேல் அதானே, அதுக்காக அதை பண்ணிட்டு இருக்கோம். ஷாம் வந்து நம்மளுக்கு சுவையா பக்கோட செஞ்சுட்டு இருக்காங்க. என்னங்க, நான் எங்க போறோம்னா, இப்போ ரெடி ஆகி எங்களுடைய அத்தை வீட்டுக்கு போறோம். காட்டுற பாருங்க. ஹாய், தெரியுவீங்களா? ஓகே, சரி, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு வேற என்னங்க என்ன சொல்லலாம்? சோய பக்கடா, அவ்வளோதான். சோய பக்கடா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தம்பி அவனுடைய சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உணர்வுகளின் குரல், அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த லாக்டவுனில் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உதவும்.
மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ரொம்ப நன்றி வணக்கம் இது பாத்தீங்கனா ஜிப் அழகா இருக்குதா ஜிப் எடுத்து தச்சிருக்கீங்களா நல்லா இருக்கு இத க்ளோஸ் பண்ணிடலாமா ஜிப் போடணும் இது என்ன அட்டையா டார்க் ஃபேண்டஸி பாக்ஸ் பிஸ்கட் பாக்ஸா பிஸ்கட் சாக்லேட் அது டார்க் ஃபேண்டஸி பாக்ஸ் தான் இது வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருந்தவங்க அதாவது எங்கள் அம்மா இருக்காங்களே அம்மாவோட தம்பியோட வீடு அங்கே வந்து எங்களுடைய அத்தை பசங்க இருக்காங்களே என்னுடைய தம்பி என்னுடைய தங்கச்சி வந்து இந்த லாக்டவுனில் வீட்டில் சும்மா இருக்கிறதுனால சின்ன பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்க கிராஃப்ட் சேனலெலாம் பார்த்து அவங்கக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை யூஸ் பண்ணி அவங்க வீட்டில் வந்து டெக்கரேஷனுக்காக சின்ன சின்ன பொருள் வந்து செஞ்சுருந்தாங்க அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு நான் வந்து எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கும் இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுங்க என்ன ஆச்சுன்னா எங்கள் தங்கச்சியும் எங்கள் பாப்பா தம்பியும் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு லிஸ்ட்டே எழுதி எங்கள் மாமாண்ட கொடுத்து ஒரு கடையில் போய் கொடுத்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது இன்றைக்கி தான் அந்த ஸ்டாக் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி பொருள் செய்கிறதுக்கு வந்து ஊக்கப்படுத்திகிட்டே இருங்க அவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு அடுத்தது நைட்டு இங்கே வந்த பிறகு என்னுடைய ரூமில் வந்து க்ளீனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க நாங்கள் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஸ்டாண்டு அதுக்கு அடுத்தது அது எல்லாமே அந்த சின்னதாக இருக்கிற டேபிள் வந்து நான் வந்து உருவாக்குனது தான் அது எப்படின்னா இந்த கீபோர்டு ஸ்டாண்டு நாங்கள் கீபோர்டு வச்சுருந்தோம் ஷாம் அது நல்லா யாபேஸ் அண்ணா வந்து கீபோர்டு வாசிப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் ஷாமும் கீபோர்டு கிளாஸ் போயிட்டு இருந்தார் இவரும் கீபோர்டு வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா ஒரு ரீசனாக நாங்கள் வந்து கீபோர்டை வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இருந்து தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினச்சி ஃபீல் பண்ணுறோம் ஆனால் பரவாயில்ல நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கீபோர்டு வாங்கிடலாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம் இதில் வந்து அந்த கிளாஸ் ஷீட் போடலான்னு இருக்கேன் அதனால தான் சேஞ்ச் பண்ணுறேன் டஸ்ட் வந்து ரொம்பவே டஸ்ட் ஆகிடுச்சுங்க மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் இருக்கிறதுனால டஸ்ட் ஆகிட்டே இருக்கோம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே இருந்த பிளேஸில் எல்லாமே வைக்கிறதுக்கு அப்படியே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க எப்படி இருந்தாலும் எங்களுக்கு செம்ம டஸ்ட் ஆகும் மாதம் மாதம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும் எங்கள் வீடை வந்து ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து ரோட்டில் போகிற அந்த தூசி மணல் எல்லாமே பறந்து பறந்து வந்துடும் இப்போது நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அடுத்த நாள் பார்த்தாலும் டஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் என்ன நான் வச்சுருந்தேன்னா ஹாலில் வச்சுருந்தேன் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் ஃபுல்லாகவே என்னுடைய புக்ஸு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சின்ன சின்ன ஸ்டோரி புக்கு அதுக்கடுத்தது திருக்குறள் அப்புறமா பழமொழி அதுக்கடுத்தது அக்கௌண்ட்ஸ் புக்கு டிக்ஷனரி எல்லாமே நான் இதில் தான் வச்சுருந்தேன் இந்த ஸ்பீக்கர் வந்து அதான் எந்த பொருளுமே நம்ம வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது அது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கீபோர்ட் ஸ்டாண்டில் ப்ளேவுட் வச்சு ஒரு டேபிள் நம்ம உருவாக்கலாம் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸில் வந்து அதை தூக்கி போடாமல் கண்டிப்பாக நம்ம வந்து அதில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கலாம் நம்மளுடைய திங்கிங்கை பொறுத்து தான் அது வந்து அமையும் அதுக்கு அடுத்தது நாங்கள் அங்கே இருந்த கபோர்டையே எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன்னா நம்ம மேலே அப்படியே ஒரு ரவுண்டு அடித்து ஒட்டுறையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம இந்த லாக்டவுனில் ஒன்று ஒன்றா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வரும்போது அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா என்னுடைய ரூம் வந்து உங்களுக்கு தெரியும் என்னுடைய ரூமில் வந்து ஒரு மூணு ரூம் இருக்கிற வீட்டில் இல்லைன்னா ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கிற வீட்டில் வைக்கிற பொருளெல்லாம் என்னுடைய ஒரு சின்ன ரூம்லே நான் வந்து வச்சுட்டு இருக்கனால நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேன் இப்போ வந்து அந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளாஸ் ஷீட்டு வந்து உங்களுக்கு தெரியும் கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணும்போதே நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அந்த ஷீட்டு தான் இப்போ போட்டு நான் கட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு எல்லாமே நான் வுட்டில் வச்சுருக்கனால எனக்கு அந்த வுட் கலர் தெரிஞ்சால் அது பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும் அந்த ஃபினிஷிங் அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா இப்படி வந்து வாங்கி வச்சிட்ருக்கேன் அந்த கவர்ஸ் இன்னும் நிறைய இதுக்கு அது போட வேண்டியது இருக்குது நான் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்
அதுக்கு அடுத்தது அந்த பவுல் மீன் பவுல் தான். அதில் வந்து லைட்டெல்லாம் செட் பண்ணி நாங்கள் அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா எனக்கு இந்த காலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். தம்பி வந்து அவனுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கான், அவனுடைய லிங்க் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் நம்ம சேனல்லையும் புதுசாக நீங்கள் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் வந்து க்ளோரி, என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் நேம் வந்து ஷாம். எங்களுடைய லைஃப்பில் வந்து இருக்கிற எங்களுடைய அன்றாட ரொட்டீனை வந்து நாங்கள் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து கீபோர்டில் இருக்கிறது எல்லாமே, அந்த ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்தீங்களாங்க, அதில் எல்லாமே ஸ்டாண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்டெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்டி வந்து எங்கள் தாத்தாது. அது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே அந்த பெட்டி இருக்குது. அதுக்குள்ளே எங்களுடைய பைபிள் எல்லாமே வச்சுருக்கோம், பாட்டு புக் எல்லாமே. அப்புறம் ரெண்டு கீழே வைக்கிற பார்த்தீங்களா, அது என்னுடைய தம்பி எனக்கு கொடுத்தது கிஃப்ட்டு, அதை அப்படியே அதில் மாட்டிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்களா, உங்களுக்கு புக்கு அரேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த ஸ்டாண்டை நான் தூக்கிட்டு வந்து இங்கே வச்ச பிறகு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த இடத்துல உட்காந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும், நான் நிறைய எழுதுவேன், டைரி எழுதிட்டே இருப்பேன். நான் அதில் ஒன்றும் எழுதலைன்னா கூட அந்த டைரியில் கிரிக்கெட்டாவது இருப்பேன், ஏதாவது எழுதிட்டே இருப்பேன் எனக்கு தோன்றதெல்லாம். அதுக்காக தான் க்ளீன் பண்ணி இப்போ முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இந்த வீடியோ எடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஆரம்பித்தது வந்து ஒரு 12:30 ஆரம்பித்தோம், 1:30 வர செஞ்சோம், 1 hour ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த லாக்டவுனில் இருக்கிறனால கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நிறைய டென்ஷன் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அதை சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியாது. நிஜமாகவே எங்கள் வீட்டில் வந்து சொல்லப்போனால் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். என்ன சொல்லலாம், நம்மளுக்கு பொருளாதார நிலையிலேருந்து எல்லாமே அதை எப்படி மெயின்டைன் பண்ணி என்ன வருவோன்னே நம்மளுக்கு தெரியாது, அதுக்காக நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ப்ளஸ் வந்து தூக்கம் வராது தான், அந்த மாதிரி தூக்கம் வராத டைமில் இது செய்யலான்ட்டு நாங்கள் வந்து இது க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்மளை நாமளே மோட்டிவேஷன் பண்ணணும், நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்ண யாருமே வரமாட்டாங்க, ஒரு மனிதன் அவனே மோட்டிவேஷன் பண்ண. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேபிளில் வந்து நான் எப்பவுமே நான் சொன்ன பார்த்தீங்களா, கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, நம்மளுக்கு அந்த உட்டு கலர் வந்து தெரிஞ்சால் அது வந்து கொஞ்சம் நல்லாவே ரிச்சாகவே தெரிஞ்சுங்க நம்மளுடைய லுக் வந்து. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா, அந்த துணியில் வந்து இதுக்கு வந்து டேபிள் கவர் போட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அதே எடுத்துகிட்டு சரி நம்மக்கிட்ட இப்போது இது வந்து ஒன்றுமே இல்லை, நார்மலாக வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்குக்கெல்லாம் நம்ம அட்டை போடுவோம் பார்த்தீங்களா, அந்த உடைய பேப்பர் தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிறது சிம்பிளாக இருந்தது மட்டும் வச்சுருக்கோம். இதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா, இந்த மெழுகுவர்த்தி கேண்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ, இது உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ணா வந்து நம்மளுக்கு படம் வரைஞ்சி நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் எங்கள் வாழ்க்கையில். அதுக்கு அடுத்தது எங்கள் லைஃப், இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நான் எஸ்டா என்ன வச்சுருக்கேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து இந்த புக் ரேக் வந்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே ஒரு வேஸ்ட்டு ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கரில் தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் பழசாச்சுன்னா அதை தூக்கி போடாதீங்க, அதை வந்து நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த வேஸ்ட்டு ஸ்பீக்கர் பாக்ஸை வந்து நான் என்னுடைய புக் எல்லாமே, அதாவது இங்கே செல்ஃபில் வச்சுருந்த புக் எல்லாமே அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிற அந்த சுருதிப்பெட்டியில் வந்து என்னுடைய பைபிள் எல்லாமே இருக்குது, நாங்கள் ப்ரேயருக்காக யூஸ் பண்ணுற பைபிள்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ஒரு மேக் ஓவர் தான். எந்த இப்போ உங்களுக்கு தெரியும் இதோடைய லுக் வந்து எப்படி இருக்குது, முன்னாடி இருந்ததுக்கு எப்படி இருக்குன்ட்டு நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டோம். எப்போவுமே நம்மளுடைய வந்து டேபிள்ஸ் கவர்ஸ் வாங்கும்போது நம்மளுக்கு அது உள்ளே இருக்கிற உட்டும் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி ஒரு கவர் வந்து வாங்கி கொடுக்கும்போது அது நிஜமாகவே ரொம்ப பார்க்குறதுக்கு ரிச் லுக் வந்து கொடுக்குது. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஸ்பீக்கர் பாக்ஸ் புக் ஷெல்ஃப் வந்து எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ, பை பை. உங்களிடம் வந்து கோயில் பை பை.